வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வில்லேஜ் பஞ்சாயத்தோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது மந்த்லி வைஸ் இயர்லி வைஸ் எப்படி செலவு கணக்கு எப்படி எடுக்கிறது எவ்வளோ பணம் வந்திருக்குது என்னென்ன ஸ்கீம் அவங்க நடத்தியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் ஸ்கீம் போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா ஏன் வில்லேஜ் பஞ்சாயத்துக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது யாருக்குமே இந்தியாவில் இல்லாத ஒரு பிரதமருக்கோ ஒரு முதலமைச்சருக்கோ ஒரு எம்பி எம்எல்ஏக்கு இல்லாத ஒரு அதிகாரம் இருக்குது என்ன அப்படின்னா செக் அதிகாரம் அதாவது டைரக்டாக ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பணம் எடுக்கக்கூடிய செக் அதிகாரம் செக் பே செக் அதாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சிக்னேச்சர் அதாரிட்டி அந்த சிக்னேச்சர் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தவிர ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர் கொடுத்துருக்கோம் ஸோ அது முறையாக கையாளப்படுதா இல்லை முறைகேடாக போகுதா அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஈ கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற சைட்டுக்கு போயிருங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்க மொத்த பஞ்சாயத்தோட ப்ரொஃபைலு பிளானிங் ரிப்போர்ட்டிங் என்னென்ன ப்ளான் பண்ணியிருக்காங்க என்ன ஃபோர் கமிங் இயரில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தென் அக்கௌண்டிங்கு ஆடிட்டிங் நடந்திருக்குது ஸோ இந்த ஆடிட்டிங்கில் என்னென்ன தப்பு இருந்திருக்குதா இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆடிட்டிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தென் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர கீழே வந்துருங்க ரிப்போர்ட்ஸில் வந்து அக்கௌண்டிங்னு இருக்குது இதுக்கு போயிருங்க இதில் மூணு டைப் ஆஃப் இதை நீங்கள் பார்க்கலாம் தென் டோட்டல் ஆல் இண்டியா ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்டிங் என்டி வைஸ் ரிப்போர்ட் மிசிலேனியஸ் ரிப்போர்ட்டு ஸோ நமக்கு தேவை வந்து அக்கௌண்ட் வைஸ் ரிப்போர்ட் தான் நமக்கு தேவை எம்ஐஸ் ரிப்போர்ட்டு நமக்கு தேவைப்படுது ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வைஸ் ரிப்போர்ட்டு போயிடலாம் இதில் வந்து நீங்கள் டே புக் இருக்குது கேஷ் புக் இருக்குது தென் ஸோ ஒரு பஞ்சாயத்து எடுத்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து எட்டு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஸோ வாட்டர் பில்லுக்கு ஒரு அக்கௌண்ட் இபி பில்லுக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஒரு செலவு கணக்கு ஒரு அக்கௌண்ட் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஒரு அக்கௌண்ட் அப்படி செப்பரேட்டாக அக்கௌண்ட் வைஸ்க்காக அப்படி வச்சுருப்பாங்க ஸோ அந்த டோட்டல் அக்கௌண்ட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட லெஜர் எடுக்கணும் அப்படின்னா அந்த பேங்க் ஸ்கீம் வைஸ் அக்கௌண்ட்டுக்கு போகலாம் நீங்கள் வந்து கேஷ் புக்கில் ரிப்போர்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கேஷ் புக் போயிருங்க ஸோ எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ அதில் மந்த்லி வைஸ் வேணுமா ஸ்கீம் வைஸ் வேணுமான்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்கீம் வைஸ் வேணும்னா உங்களுக்கு ஸ்கீம் பேர் தெரிஞ்சு அப்படி ஸ்கீம் வைஸ் தெரிஞ்சுன்னா போயிடுங்க போயிட்டு மந்த்லி வைஸ் போயிட்டு நீங்கள் ஸ்கீம் செலக்ட் பண்ணிக்கங்க இல்லை எனக்கு தெரியாது எனக்கு மந்த்லி வைஸ் ஃபிளாட்டாக ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக போகலாம் போயிட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் செலக்ட் பண்ணிங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் கடைசி ரெண்டு மாதம் டேட்டாவெல்லாம் இருக்காது உண்மையை சொல்கிறேன் ஏன்னா அவங்க அப்டேட் மாட்டாங்க அவ்வளோ தூரமெலாம் பண்ணுறவங்க எல்லாம் நம்ம ஊரில் யாரும் இல்லை ஸோ கடைசி மூணாவது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா டேட்டா கிளியராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் இதுக்கு முன்னாடி மாதம் வந்து இன்கம்ப்ளீட் டேட்டாவாக தான் இருக்கும் அந்த டேட்டா வச்சு இங்கே எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதாவது கேட்டாலும் அவங்க எதாவது என்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டான டேட்டாவாக இருக்கும் ஸோ இன்கம்ப்ளீட் டேட்டாக இருக்கும் தப்பான டேட்டானு சொல்ல வரல ஸோ நீங்கள் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஜனவரி மாதம் நான் அசெட் பண்ணிக்கிறேன் ஸோ என்டிலிட்டி டிஸ்டிக் பஞ்சாயத்தா இன்டர்மீடியட் பஞ்சாயத்தா அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்கும் ஸோ நம்ம இன்டெப்தா போகிறனால வில்லேஜ் பஞ்சாயத்து போகலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து தான் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து போயிருக்கேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை இதில் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துனா அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் பஞ்சாயத்து யூனியன் இருக்குது பார்த்தீங்களா அது தென் இன்டர்மீடியட் அப்படின்னா பிளாக்னு சொல்லுவோம் அதாவது தாலுகா வைஸ்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஸோ தாலுகா வைஸ் வரும் தென் வில்லேஜ் பஞ்சாயத்து மூணு இருக்கும் வில்லேஜ் வந்து உங்கள் ஊரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர் தென் அதுக்கு மேலே கவுன்சில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்களா பார்த்தீங்களா ஓ ஊராட்சி ஒன்றிய தலைவர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி தலைவர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மூணு கேட்டகரிக்கு வர்றது தான் அது ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் தென் சுல்தான்பேட்டை செஞ்சேரி புதுவை செலக்ட் பண்ணேன் இதில் வந்து ஜனவரி மாதம் செலக்ட் பண்ணுறேன் கேபிச்சோ கரெக்டாக எண்ட்ரு பண்ணிக்கங்க நீங்கள் கேட்குற ஃபார்மேட்டு வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் ஸோ நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் கெட் ரிப்போர்ட் கொடுங்க ஸோ நம்ம கேட்ட பேஜ் வந்து ரெண்டே பேஜ் தான் ஸோ வந்துருக்குது இப்படி தான் கேஷ் வந்துடும் ஸோ டோட்டல் ஓப்பனிங் கேஷ் போட்டுருங்க எவ்வளோ ஓப்பனிங் கேஷை நீங்கள் பார்த்துக்குங்க தென் வந்து க்ளோஸிங் இதில் பேமெண்ட் இது வந்து ரெசிப்ட் என்னென்ன பணம் வந்திருக்கோ இது பூராமே இந்த ரெசிப்ட்ஸ் இருக்கும் ஸோ பேமெண்ட்டுங்கிறது இவங்க கொடுத்தது பாருங்கள் இப்போ கிளாஸிஃபிகேஷன் படி மெயின்டெனன்ஸ் அதாவது பைப் போட்டுறதுக்கு பேர் தான் மெயின்டெனஸ்ன்னு போடுவாங்க ஏதாவது பஞ்சர் ஒட்டுறதுக்கு பேர் பைப் உடஞ்சிருக்கும் தனி பைப்பு அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வரும் இல்லை இபிபி லைட்டெல்லாம் உடஞ்சிருக்கும் ஸோ அப்படி ஒரு ரெசிப்ட் போட்டிருக்காங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்னில் ஒரு ரெசிப்ட் போட்டிருக்காங்க தென் பதினொன்று பதினொன்றில் ஒரு ரிசிப்ட் போட்டிருக்காங்க ஸோ இப்படி தான் நம்ம டோட்டலாக மந்த்லி வைஸ் எடுக்கலாம் இயர்லி வைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இந்த செலவு நடக்கலை என் பஞ்சாயத்தில் பட் நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேள்வி வைக்கலாம் இது மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ